நல்ல நடையை கொடுக்கிறாய். ஒருவனுக்கு தலையிலிருந்து நற்கதியை கொடுக்கிறாய், மற்றொருவனுக்கு பரமனுக்கு திருவடியிலே சேர்ந்து நற்கதியை நடையை கொடுக்கிறாய். அவரோகதி என்ற சொல்லையும் அதிரோகதி என்ற சொல்லையும் உபயோகித்து காலாலே இறக்க ரமதே வர்த்மனே ரங்கசார்வபௌமஹா ஸ்லோகம் 268. समये तु अवदिश्य जैत्रयात्रां विविधान्तःपुरवागुरा व्यतीतः एम्बरुमये तु अवदिश्य जैत्रयात्रां विविधान्तःपुरवागुरा व्यतीतः எம்பெருமானுக்கு பதுகாதேவி உன்னோட விளையாடணும்னு ஆசை. அதற்காக என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டோம்னா, அந்த புறத்துக்கு போனால் அங்கே ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி அவர்களிடமிருந்து விடுபட்டு வெளியில் வரவே முடியாது. அது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டார். விவித அந்த புற வாகுரா வியதீதகான்னார். வாகுரான்னார். அவகிட்ட போய் ஆட்டணுட்டா அவள் மீறி வெளியில் விடமாட்டா பெருமாளை. அதுக்காக என்ன பண்ணுறார் அவர் அப்படின்னு கேட்டோம்னா, சமயே து அவதிஷ்ய ஜெயித்ர யாத்ராம். இன்னைக்கு வெளியில் ரொம்ப காரியம் இருக்குது. பரித்ராணாய சாதுனாம் வினாசாயஜ துஷ்கர்தாம், ரெண்டு காரியம் அல்லவா எனக்கு. அதில் இன்னைக்கு அசுர சம்ஹாரம் சில பேரை பண்ண கொண்டிருக்கு. அவெல்லாம் ரொம்ப துன்புறுத்துறா சாதுக்களை. அதுக்காக நான் கொஞ்சம் வெளியில் போகணும், வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு ஒரு ஷாக்காக ஒன்றை சொல்லி அவள்கிட்டேருந்து அந்த புறத்துலேருந்து மகாலட்சுமிகிட்டேருந்து அதே மாதிரி மற்ற தேவிகிட்டேருந்தும் விடுபட்டு வெளியில் பரித்ராணாய சாதுனா வினாசாயஜ துஷ்கர்தாம், ரெண்டு காரியம் அல்லவா எனக்கு. அதில் இன்றைக்கி அசுர சம்ஹாரம் சில பேரை பண்ண கொண்டிருக்கு. அவெல்லாம் ரொம்ப துன்புறுத்துறா சாதுக்களை. அதுக்காக நான் கொஞ்சம் வெளியில் போகணும், வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு ஒரு ஷாக்காக ஒன்றை சொல்லி அவள்கிட்டேருந்து அந்த புறத்துலேருந்து மகாலட்சுமிகிட்டேருந்து அதே மாதிரி மற்ற தேவிகிட்டேருந்தும் விடுபட்டு வெளியில் கிளம்புறாராம் பெருமாள். தெரிஞ்சா? அப்படி வெளியில் வர காலத்தில் அங்கிருந்து மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு போனாக்க மறுபடியும் சங்கத்தில் இருந்துட்டு எம்பெருமான் எல்லாரையும் அனுபவிக்கிறான். ரங்கங்கிறது பெரிய ஸ்டேஜ் இல்லையா? அதில் பாதுகாதேவியோடு தான் இருக்கணும்னு ஆசைப்படுறான். ஆசைப்பட்டால் அவளுடைய வலையிலேருந்து திரும்பி வர முடியாத நிலைமையில் ஏதோ ஷாக்காக சொல்லி ஜெயித்து விஜய யாத்திரையை சொல்லிக்கிண்டு வெளியில் கிளம்பி வரான். அப்படி வர காலத்தில் என்ன வழியிலேயே உன்னோட சேர்ந்து லீலாரசத்தை அனுபவிக்கிறான். ஆக சார்வகவனாக இருக்கிறவனுக்கு சிம்மாசனத்தில் இருந்தாலும் சரி, அந்த புறத்தில் இருப்பதும் சரி, ரெண்டும் உன்னோட சேரத்திற்கு தடையாக இருக்கிறதவருக்கு. அதனால் சரி யாஜம் கூறி எப்படியா வெளியில் போகலாம், இன்னொரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாக்க இன்னொரு இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாலும் அங்கேயும் சேர்ச்சி இல்லை. அதனால் வழியிலேயே நடமாடி கொண்டு நான் இருக்கிறவனுக்கு சிம்மாசனத்தில் இருந்தாலும் சரி, அந்த புறத்தில் இருப்பதும் சரி, ரெண்டும் உன்னோட சேரத்திற்கு தடையாக இருக்கிறதவருக்கு. அதனால் சரி யாஜம் கூறி எப்படியா வெளியில் போகலாம், இன்னொரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாக்க இன்னொரு இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாலும் அங்கேயும் சேர்ச்சி இல்லை. அதனால் வழியிலேயே நடமாடி கொண்டு அனுபவிக்கிறார் பாதுகாதேவியே பெருமாள். ஆக இந்த இடத்துல என்ன சுவாரஸ்யமாக சாதிக்கிறான்னு கேட்டோம்னா, ஸ்ரீதேவி, பூதாதேவி, நீலாதேவிகள்லாம் தர்மபத்தினிகள் அல்லவா? அந்த அவர்களெல்லாம் தர்மபத்தினியாக வைத்து அவர்களிடம் இந்த அந்த புறத்துலேருந்து கிளம்ப முடியாமல் சாக்கு சொல்லி வெளியில் கிளம்பி என்ன பாதுகாதேவியை அனுபவிக்கிறான்னு சொன்னாக்க பாதுகாதேவியை ஆசை நாயகியாக ஆக்கி பேசுகிறது மாதிரி தெரிகிறது இங்கே. ஆக இப்படி எம்பெருமான் பாதுகாதேவியின் இடத்துல அதிக பிரீதியோட பகவானுக்கு மிக பிரேயசியாக மிக இஷ்டப்பட்டவளாக பாதுகாதேவி நீ இருக்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் சாதிக்கிறபடி நிஜசம்ஹனன பிரசக்தலாஸ்யம் சரதித்வம் அதிருஹ்ய ரங்கநாசம் பதரட்சிணி पावनत्वमस्तां रसिकास्वादं अतः परं न विद्मः श्लोकम 269 निज संहनन प्रसक्तलास्यं चरति त्वाम् अजिरिष्य रंगनाथः पदरक्षिणि पावनत्वमस्तां रसिकास्वादमतः परं न विद्मः பெருமாள் என்ன பண்றார்? துவாம் அதிருஷ்ய ரங்கநாதா சரதி சரதி துவாம் அதிருஷ்ய ரங்கநாதா பாதுகாதேவி உன் மீது ஏறி ரங்கநாதன் நடக்கிறார். நடக்கச்ச எப்படி நடக்கிறார் தெரியுமா? நிஜசம்பனன பிரசக்தலாஸ்யம், நடையழகே ஒரு இடுப்பில் ஒரு அசைவு, திருவடியில் ஒரு அசைவு, உடலில் ஒரு அசைவு, தெரிஞ்சுதா? அப்படி நடனமாடுகின்ற போல நடிப்பவர் போல அழகாக ஒய்யாரமாக நடக்கிறார். அதை பார்த்தா அவர் நாட்டியம் ஆடுவது போல இருக்கு. ஏன்னு கேட்டால் அவர் இருக்கிறது எங்கே இருக்கார்? ரங்கத்தில் தானே இருக்கார், ஸ்ரீரங்கத்தில் இருக்கார். ரங்கங்கிறது என்ன? ஸ்டேஜ், தெரிஞ்சுதா? நாடகம் நடக்கணும்னு ஆடினாலும் இல்லையோ, இந்த ஆடுறதுக்கிட்ட இருக்க ஸ்டேஜுக்கு ரங்கன்னு பேர். இது ஸ்ரீரங்கம். ஏன்னா சாட்சா எம்பெருமானே நடனமாடுறது. ஆக இதிலிருந்து நடனமாடுறார், 10 நிமிஷம் வேஷம் போட்டு ஆடுறாரு சொல்லி சுவாமி தேசியனை சாதிச்சாடுது. தேவோன சுபமாதனோர் திசதா நிர்வர்த்தயன் பூமிகாம் ரங்கே தாமணி லத்த நிர்பரசைஹி அத்தியட்சிதோ பாவுகைஹி எத்பாவேஷ் அனுகுணான் என்று சொல்லி எம்பெருமான் ஸ்ரீரங்கத்தில் இருந்து நடனத்தில் ரங்க அந்த நாட்டிய ஸ்டேஜில் ரங்கத்தில் இருந்துக்கிண்டு 10 நிமிஷான வேஷம் போட்டுக்கிண்டு, அதாவது தசாவதாரம் எடுத்து நடிக்கிறான்னு சாதித்தார். அதுக்கு தகுந்தபடி பிராட்டிமார்களும் அந்தந்த அவதாரத்துக்கு தகுந்தபடியான பெயரை எடுத்துக்கொண்டு சீதையாக ருக்மிணியாக இப்படியெல்லாம் அவதரித்து கூட உதவியாக இருக்கிறார்கள் என்று. அதனால் ரங்கமானது அவதாரத்து, அதாவது நடனத்துக்கு இருக்கக்கூடியதான ஸ்டேஜு, இடம், அரங்கம். அது அதில் நீ இருக்கிறதுனால என்ன பண்ணுற? உன்னுடைய உடம்பை வளைத்து அழகாக நடக்குகிறாய், தெரிஞ்சுதா? அப்படி நடக்கிறத பார்த்தாக்க எல்லாருக்கும் அவளுக்கு இருக்க முடியாத பாவங்கள்லாம் போகிறது. பதரட்சிணி பாவனத்வமஸ்தாம், எல்லார் செய்த பாவங்களும் எம்பெருமானுடைய நடையழகை ரசித்து பார்த்துட்டு இருந்திருக்கிற காலத்தில் அவனை பாதிகையோடு சேவிக்கிறதுனால அவளுக்கு எல்லா பாவங்களிலும் போகிறது. ஆனால் அவனை சேவித்து பாவங்கள் போகிறது என்பது ஒரு பெருசில்லை, இந்த இடத்துல அது தேவையில்லை. பின்ன இதை விட ரசிகாளுக்கு எது அப்படின்னா, ஸ்டேஜிலெல்லாம் நடனம் ஆடுகிறான் அவன். ஆகினால ரசிகாஸ்வாதம் அதப்பரம் ந வித்மஹாம், ரசிகால் இருக்கால, அதாவது நாட்டியத்தை பார்த்து அதனுடைய அழகை ரசிக்க தெரியணும், தெரிஞ்சுக்கா? ராசிக்கம் இல்லாதவா ஒரு நாட்டையோ ட்ராமாவையோ பார்த்து அனுபவிக்க முடியாது. அதனால் நல்லா சுவைத்து அனுபவிக்கக்கூடிய ரசிகால் இருக்கால, அவள்லாம் ரங்கத்தில் நீ ஆடிக்கொண்டு இப்படி நடக்கிற காலத்தில் அப்போ என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டோம்னா, அவள் ராசிக்கத்தினால ரொம்ப சுவைக்கிறா. உன்னுடைய நடனத்தை மனசால பார்த்து கிரகிச்சு, கண்ணாலையும் பார்த்து மனசால தியானித்து ரொம்ப உன்னுடைய அழகில் ஆஹா என்ன அழகு என்ன அழகு என்று அப்படி மெச்சக்கூடிய நிலையில் உன்னுடைய அழகை அவெல்லாம் பார்க்கிறான், தெரிஞ்சுதா? இந்த அழகை பார்த்து ரசிக்கிறாள் இல்லையா, அதை விட வேற ஒன்றும் வசந்ததும் இல்லை. எம்பெருமானுடைய திருவடியோடு நடக்கிற காலத்தில் பார்த்து பாவங்கள் போகிறது இருக்க, அதை விட எம்பெருமானுடைய அந்த நடனமான நடை இருக்க, அந்த நடை அழகுக்கு சமானம் வேறொன்றும் கிடையாது. ரசிகாஸ்வாதம் அதப்பரம் ந வித்மஹாம், இதை விட ரசிகாளுக்கு அனுபவிக்கக்கூடியது வேறொன்றும் வசந்தது இருக்கிறதாக நாம் அறியவில்லை. அப்படின்னா எம்பெருமானுடைய நாட்டிய அழகை ரசிப்பது ஸ்ரீரங்கத்தில் மிக மிக விசேஷம் என்று சுவாமி சாதித்தார். இது பூர்வாச்சாரியில் பட்டர் கூட பராசர பட்டர் அழகாக சாதிக்கிறார் தன்னுடைய இதில். அப்ஜன்யஸ்தபதாப்ஜம் அஞ்சித கட்டி சம்வாதி கௌசேயகம் किंचितांडवगंधि संहननगम निर्व्याजमंदस्मितं चूड़ा चूड़ाभिः मुखाम्बुजं चूड़ाचुम्बितमुखाम्बुजं निजभुज विश्रांत दिव्यायुधं श्रीरंगे शरदशतं ततः पश्येम लक्ष्मीसखं श्रीरंगे இந்த நடனமாடுற ஸ்டேஜில் திருவரங்கத்தில் சரதசதம் 100 ஆண்டுகள் என்ன பஷ்யேம லட்சுமி சகம் பிராட்டியோடு கூட இருக்க முடியாத எம்பெருமான ரங்கநாதனை வாசித்து கொண்டே பார்த்து கொண்டே இருப்போம் அப்படின்னார். ஏன் அப்படின்னு கேட்டால் எப்படி அந்த ரங்கத்தில் எம்பெருமான் எப்படி எழுதிருக்கான் அப்படின்னு கேட்டால் அப்ஜன்யஸ்தபதாப்ஜம் அழகான தன்னுடைய திருவடிகளை என்ன பண்ணியிருக்கான் இதுவும் தாமரை மலர் மாதிரி இருக்கு. தாமரை மலர் போன்ற அழகான திருவடிகளை ஒரு தாமரை மலர் மேல வச்சுருக்கான். அந்த சமயத்தில் அஞ்சிதகட்டி சம்பாதி கௌசேயகம் இடுப்புல இவனுடைய நிறத்துக்கு ஏற்ற என்ன மேட்சின்னு சொல்லுவாரோ இல்லையோ அதை மாதிரி அழகான பீதாம்பரத்தை இடுப்புல கட்டின்றிருக்கான் எம்பெருமான். கிஞ்சித் தாண்டவ கந்தி சம்பனனகம் அவன் உடம்பு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் இடுப்பு வளையிறது, கீழே முழங்கால் வளையிறது, கைகள்லாம் வளையிறது, அசைகிறது. இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா இது ஒரு சிறிய தாண்டவமாக நடனமாடுவது போல இருக்குது எம்பெருமான். அப்படி உடலை வளைப்பதெல்லாம் நிர்வியாஜம் அந்தஸ்மிதம் அப்படி வளைச்சிட்டு இருக்கிற காலத்தில் ஸ்டேஜில் உட்கார முடியாது. நம்மெல்லாம் பார்க்குறானோ இல்லை ரங்கநாதன் எப்படி பார்க்குறான் அப்படின்னார் நிர்வியாஜம் அந்தஸ்மிதம். என்ன ஒரு சிரிக்கிறதுக்கு காரணம் உண்டு, ஆனால் காரணம் இல்லாமலே பகவான் அப்படி புன்னகை பூத்து நிற்கிறான். தெரிஞ்சுதான் அந்த குழந்தைகள்லாம் காரணம் இல்லாமலே புன்னகை பூத்து இருக்கும் அல்லவா, அதை புன்னகை பூத்த முகத்தை பார்ப்பதில் எல்லோரும் தாய்மார்கள் ஆசைப்படுவார்கள். அதுபோல எம்பெருமான் ரங்கநாதனும் காரணமின்றியே புன்னகை பூத்து அந்த நோக்கோடு பார்க்குறான் ஸ்டேஜில் அரங்கத்தில் இருந்து கொண்டு. சூடா சும்பித முகாம்புஜம் அவன் தலையில் சூடா இதுவாக அண்ணன் கொண்டையை கட்டி விட்டுருக்காரு அல்லவா, அந்த புஷ்பஞ்சு ஊட்டியிருக்கா சுருட்டி அது என்ன பண்ணுறது கொஞ்சம் அவுந்து கண்ணத்துக்கு நேராக தொங்குறது. தொங்குற காலத்தில் அப்படி திரும்புகிறான். திரும்பினாக்க அது உதட்டில் படுறது. ஆக அந்த சூடாவோட இவருடைய முகமும் சேர்ந்துருக்கிறது இருக்கே, ஏன்னா இவருடைய முகமும் தாமரை மலர் போன்று அழகானது அல்லவா சேர்ந்துருக்க, அதுவே பார்ப்பவருடைய கண்ணெல்லாம் கவர்கிறது. மேலும் நிஜபுஜ விஸ்ராந்த திவ்யாயுதம் ஆக இப்படி அவன் ஆடுகின்ற காலத்தில் அந்த கையில் இருக்க முடியாத சங்கம் சக்கர கதை சாருங்கம் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டார் நிஜபுஜ விஸ்ராந்த அதெல்லாம் கைகளில் ஓய்வு எடுத்துட்டுருக்கு. தெரிஞ்சா அதெல்லாம் அப்படியே ஓய்வு எடுத்துனபடியே இருக்குது சங்க சக்கராதிகளெல்லாம், அதுகளுக்கெல்லாம் ஒன்றும் இது கிடையாது. ஆக இவன் உடல் மாத்திரம் அப்படி அழகாக அசைகிறது. அப்படி அசையக்கூடிய அந்தவனுடைய நாட்டிய அழகு இருக்க அந்த அழகை அந்த சமயத்தில் உன்னை திருவிழில் சாத்திட்டு இருக்கான் அல்லவா, அந்த உன்னோடைய சேர்த்தி அழகையும் சேர்த்து அனுபவிக்கிற காலத்தில் என்ன நமக்கு என்ன வேணும்? ஆக அந்த எம்பெருமானுடைய திருவடியோட பாதுகையை சேர்த்தாக நம்முடைய பாவங்கள்லாம் போகுமே அதுவே பெருசல்லவா அப்படின்னு அறுத்தார். போய் அது கிடக்கட்டும், அந்த பாவம் போகிறத விட இன்னும் பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டாக்க ரங்கத்தில் அவருடைய நடனமாடுறது இருக்க, அந்த நாட்டிய அழகு இருக்க, அதை ரசிக்கிற அபாரம், அந்த ரசிக்கிறத விட வேற என்னது உயர்ந்தது இருக்கிறது. அப்படி ரசிகால் எல்லோரும் ரசிக்கும்படியாக அவன் தன்னுடைய உடலை வளைத்து தன் அழகை காட்டுகின்றானேன் அது மிக மிகவும் மேம்பட்டது, அதை விட உயர்ந்தது வேறொன்றும் இல்லை என்று ரங்கநாதனுடைய நாட்டிய அழகை பற்றி இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அனுபவிக்கின்றபடி पदयोरनयो परस्य पुंसः तदनुग्राह्य विहारपद्धतेर्वा शिरसो मणिपादुके श्रुतीनां मनसो वा मम भूषणं त्वमेका पदयोरनयो परस्य पुंसः तदनुग्राह्य विहार पद्धतेर्वा शिरसो मणिपादुके श्रुतीनां मनसो वा मम भूषणं त्वमेका பெருமாள் உன்னை சாட்சி கொண்டு வீதியில் எழுந்துள்ளார். உற்சவ காலங்களில் அந்த எழுந்துருளும் அழகு இருக்க அதை என் மனசில் நான் எப்போவும் தெரிஞ்சுட்டு இருக்கணும், அதையே நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். திருவடியோட சென்றதில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டோம்னா, பதையோரணையோஹோ ராட்டி, அதாவது பாதுகா தேவி நீ எப்படி இருக்க, பூஷணம் தொமேகா நீ எல்லாவற்றுக்கும் அணியாக இருக்கிற, பூஷணமாக இருக்கிற. எது அதுக்கு தெரியுமா, பதையோரணையோஹோ எம்பெருமானுடைய திருவடிகள் இருக்க அதுக்கு நீ பூஷணமாக இருக்க. பாதுகை சாத்திண்டாலேயே திருவடிக்கு ஒரு தனியான அழகு, நடக்கும்போதும் அழகு, உட்காரும் போதும் அழகு, பாதியோடு சாத்திட்டு இருக்கிற காலத்தில் இருக்கும் நான் அழகு, சொல்ல முடியாத அழகு. அதனால் பதையோரணையோஹோ நீ எப்படி இருக்க, ஏகா பூஷணம், தெரிஞ்சுதா, நீ தான் பூஷணமாக இருக்க. அது மாத்திரமில்லை, பரஸ்ய பும்சஹா ததனுகிராஹ்ய விஹார பத்ததேர்வா, பரமபுருஷனான ரங்கநாதனுடைய திருவடிகளுக்கு பூஷணமாக இருப்பதை விட இன்னொரு அழகுன்னு கேட்டால் ததனுகிராஹ்ய அந்த திருவடி அருளுகிறது. திருவடியின் அருள் என்ன, எந்த பக்கம் போகணும்னு நியமிக்கிறாரோ அந்த பக்கம் நடக்க ஆரம்பிக்கிறது, தெரிஞ்சுதா. போச்சு எப்படி நடக்கிறாமா, விஹார பத்ததேர்வா அப்படி விளையாடிண்டே உல்லாசமாக போகிறான். பாதுகை ஒன்னோடு சேர்ந்து இருக்கிறதுனால நீ அவனுக்கு ஒய்யார நட போட்டு விடுற, புரிஞ்சுதா. அதனால் போகக்கூடிய வழி இருக்க, புறப்பட்டு கோவிலேருந்து புறப்பட்டு போகக்கூடிய வழிகள் இருக்க, அந்த வழிக்கு பாதுகை நீ பூஷணமாக இருக்க. அந்த பாதுகையை சாத்திக்கிண்டு அந்த வீதியில் அந்த வழியில் நடந்தானே ஆகிய அந்த வழிக்கே ஒரு அழகு, அந்த பாதையோடு சாத்தின்னு எழுத்துறது. ஆகினால அந்த வழிக்கே ஒரு பூஷணமாக நீ இருக்கே அப்படின்னு சொல்லலாம் போல இருக்கு. அது மட்டுமா, சிரசோ மணிபாதுகே ஸ்ருதீனாம், ஸ்ருதீனாம் சிரசகம், வேதங்களுக்கெல்லாம் சிரசாக இருக்கக்கூடியது, முக்கியமாக இருக்கக்கூடியது உபனிஷத்துகள். அந்த உபனிஷத்தெல்லாம் பாதுகே உன்னை போற்றி பேசுகின்றன. அதனால் உபனிஷத்தில் நீ பேசப்படுவதால் உபனிஷத்துக்கே பூஷணமாக இருக்கே நீ, உபனிஷத் பூஷணம் அப்படின்னு சொல்ல முடியாது, தெரிஞ்சுதா. விஹார பத்ததேகே பூஷணம், இப்போது உபனிஷத் பூஷணம், தெரிஞ்சுதா. முதல்ல பதயோக பூஷணம், திருவடிக்கு பூஷணம் அப்படின்னு சொன்னார். ஏன், உபனிஷத்தானது உன்னை பற்றி உயர்த்தி பேசுகிறது. ஆகையினால சிரசோ மணிபாதுகே ஸ்ருதீனாம், அது மாத்திரமல்ல, மனசோ வா மம பூஷணம் தொமேகா, என்னுடைய மனசுக்கும் நீ பூஷணமாக இருக்க. நான் என்ன நினைக்கிறேனோ இல்லையோ, ஆகினால மனசுக்கும் எனக்கு என்னுடைய மனசுக்கு நீ ஒரு அலங்காரமாக இருக்க அப்படின்னா. இங்கே 3 ஸ்லோகங்களில் பெருமாள் பாதுகையோட நடக்கும் அழகை பற்றி பேசினார். அந்த திருவடியை 100 வருஷ காலம் நான் பார்த்துட்டு அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். நடையின் அழகை, அதை விட நடையின் அழகை ரசிப்பது இருக்க அதை சுவைத்து மனம் மகிழ்வதுங்கிறது ரொம்ப ஒசண்டது அப்படின்னு அதை பேசினார். இதெல்லாம் பேசிவிட்டு எப்போ அந்த பாதுகையே என் மனதில் நடக்கிறது, தெரிஞ்சுதா, என் மனதில் பாதுகை நடக்கிறது போலையும் நிற்கிறது போலையும் எனக்கு இப்பொழுது நான் தியானிக்கிறேன், அதுவே ஒரு அழகு அப்படிங்கிறார். எப்படி அப்படின்னு கேட்டோம்னாக்க, பெருமாள் அந்த திருவடியோடு இருக்கிறது அழகு சொன்னோமோ இல்லையோ, திருவடியோடையும் அப்புறம் வீதியில் நடப்பது அழகு சொன்னோமோ இல்லையோ, அந்த வீதியில் நடப்பதும் சுதியில் போற்றப்படுவதும் ஆகிய இவைகளெல்லாம் நினைத்து அதோட கூட பாதியை நான் மனசில் தியானம் பண்ணுகிறேன், தெரிஞ்சுதா. அப்படி மனசில் நான் தியானம் பண்ணுவதனால என்னுடைய மனசுக்கே நீ ஒரு பூஷணமாக அழகாக இருக்கிறாய். ஆக என் மனசிலிருந்து அழகாக நீ இருக்கிறதுனால எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, நீ சஞ்சாரத்துல தான சஞ்சரிச்சு மெதுவா என் மனசுக்கு வந்து உட்கார்ந்துருக்க உள்ள. இதுக்கப்புறம் இங்கேருந்து எங்கேயும் சஞ்சரிக்காதேன்னார் சுவாமி. இதுக்கு மேலே சஞ்சரிக்கப்படாது, இனிமேல் என்ன பண்ணணும், என் மனசுலேயே நீர் பர்மனண்டாக தங்கிடணும் அப்படின்னு பாதுகாதேவியை தன்னுடைய மனசில் வந்து தங்கி தனக்கு பூஷணமாக தனக்கு அழகு பண்ணுறா, தன்னை அனுகிரகிக்கிறாள் என்பதை இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசன் அனுபவித்தாயிற்று. கிருபயா மதுவைரி பாதரக்ஷே கட்சினே சேதசி மாமகே விஹர்த்தும் மகுடேஷு திவௌகசாம்பிதத்தே भवती रत्न विसंस्थुलेषु योग्यां श्लोकम 271 कृपया मधुवैरि पादरक्षे कठिने चेतसि मामके विहर्तुं मकुटेषु दिवौकसां विधत्ते भवती रत्न विसंस्थुलेषु योग्यां कृपया मधुवैरी पादरक्षे मधुसूदनனை கொன்று வேதத்தை பிரவர்த்தனம் பண்ண எம்பெருமானுடைய திருவடியை பாதுகாக்கும் பாதுகையே உனக்கு என்னிடத்துல ரொம்ப கிருபை. புரிஞ்சுதா? எம்பெருமான் என் மனசில் தந்து தங்கணும் அப்படின்னு என் மனசில் பெருமாளை தங்க வைக்கிறதுக்காக நீ எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கே போட்டிருக்கு. ஆனால் திருவடியை வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போட்டிருக்கு என் மனசில். என் மனசு எப்பேற்பட்டது தெரியுமா? கடினே சேதசி மாமகே விஹர்த்தும், மாமகே சேதசி என்னுடைய மனசு, என்னுடைய மனசுங்கிறது இன்னொன்று அர்த்தம். மாமகேனா மமகாரமுடைய வஸ்து, மமதை உடையது, அகங்காரம் உடையது. அப்பேற்பட்ட மனசு, அது எப்பேற்பட்டது? கடினமானது என்னுடைய மனசு. ஏன்னு கேட்டால் அது சத்துவம் ரஜசு தமசு என்ற முக்குணங்களில் தம சத்துவ குணத்தை அமுக்கி ரஜோகம குணமானது அதே மாதிரி தமோ குணமும் தலையெடுத்து எப்படி இருக்கு என் மனசு? கரடு முரடாக இருக்குது, மேடு வெள்ளம் உள்ள கரடு முரடாக இருக்குது. கரடு முரடாக இருக்க முடியாத பாதையில் நடக்கிறதுங்கிறது யாருக்கும் கஷ்டம். அதுவும் பாதுகை சாத்தினி நடந்தால் கடிக்க விழ வேண்டியதுதான். ஆகையினால் என்னுடைய கடினமான சேதசிலையும் பெருமாள் வந்து தங்கணும்னு சொன்னாக்க அப்போது உன்னுடைய கிருபை இல்லாமல் முடியாது. ஆகையினால கிருபையா மதுவைரி பாதரட்சு கடினே சேதசி மாமகே விஹர்த்தும், உனக்கு ரங்கநாதனை என்னுடைய மனசில் தங்க வைத்து விளையாட சொல்லணுங்கிற ஆசை உனக்கு. தெரிஞ்சுதா? ஆகையினால் நீ எனக்கு பரம கிருபையே பண்ணியிருக்கிறாய் அப்படின்னார். அந்த ரங்கநாதன் எப்படி இங்கே உள்ள நுழைஞ்சான் என்னுடைய மனசுக்குள்ள? என்னுடைய மனசோ மமகாரத்தோடு மமதையோடு கூடியது, என்ன சத்துர சாகிற முள்ளு இதோட செடிகளோட கற்களோட கூடினது. இப்படி இருக்க முடியாத மனசில் எப்படி பெருமாள் அடி வைக்க முடியும் அப்படின்னு கேட்டால் அதுக்காக பெருமாள் என்ன பண்ணியிருக்கார்? முன்னாடியே பழகியிருக்கார். என்ன பழகியிருக்கார்? இந்த பக்தனுடைய மனசில் நாம் இருக்கணும், அது ரொம்ப கடினமாக இருந்தாலும் பரவாயில்ல, கண்ணாபின்னான் இருந்து பரவாயில்ல, அவன் மனசில் இருந்து நாம் அவனை அனுகிரகிக்கணும்னு முன்னாடியே திருவிழம் வச்சிருக்கார் போல் இருக்கு. அதுக்காக என்ன பண்ணார்? முன்னாடியே கொஞ்சம் தன்னை பழக்கப்படுத்திக்கிட்டார். எதில்? மகுடே சுதிவௌகசம்விதத்தே பவதி ரத்ன திசம்சுலேஷு யோக்யாம். திவௌகசாம் தேவர்கள்லாம் நித்தியம் பிரம்மாதி தேவர்கள்லாம் வந்து பெருமாளை நித்தியம் வந்து சேவிச்சுட்டு இருக்கார். அவெல்லாம் வச்சு கிரீடத்தோடு வரா, அந்த கிரீடத்தோடு அப்படியே பெருமாள் திருவடியில் வந்து விழறா. விழுந்தா பெருமாள் திருவடியில் அவருடைய கிரீடங்கள்லாம் படுறது. கிரீடம் எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டாக்க ரத்தன விசம்சுலேஷு அப்படின்னாரு. அது நிறையா ரத்தனங்கள்லாம் பதிஞ்சிருக்கு. அந்த ரத்தன கல்லெல்லாம் எப்படி இருக்குது? மேடு வெள்ளமாக என்ன கரடு முரடாக இருக்கலாம். ஆக தன்னை வணங்கும் தேவர்களுடைய கிரீடங்களில் அது கரடு முரடான கிரீடங்களில் தன்னுடைய திருவடியை வைத்து வைத்து எம்பெருமான் பழகிட்டான். அதனால் எவ்வளோ கரடு முரடாக நடந்து வந்தாலும் நடக்கிறதுக்கு ஒன்றும் பயப்பட மாட்டான் இப்போ எம்பெருமான். அதனால் அதை மாதிரி அவள் இதில் கரடு முரடான இடத்துல கிரீடங்களில் தலையில் திருவடியை வைத்து வைத்து பழகி அதனால தன் திருவடியானது கொஞ்சம் கரடான இடத்தையும் ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு மாற்றி நீ என்ன பண்ண இப்போ என்னுடைய கடின சேதசி மாமகே விகர்த்தும் என்னுடைய கடினமான என்னுடைய மனசில் வந்து நீ விகாரம் பண்ணுகிறாய். ஆக பாதுகாதேவி பெரும்பெருமான் என்னுடைய மனசில் வந்து தங்குவதற்கு நீதான் அவனை தயார் பண்ணி என்னுடைய மனசில் வந்து தங்கும்படியாக பண்ணினியே, அதற்காக நான் உன்னை எப்பொழுதுமே சேவிக்கிறேன் அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகத்தில். சரணத்வயம் அர்பகஸ்ய சௌரேஹே சரதம்போருக சாதுரீதுரீணம் शकटासुरताडनेपि गुप्तं तव शक्त्यायिल पादुके तदासीत्. श्लोकं 272. शरणद्वयम् अर्भगस्य शौरेः शरदम्बोरुह चातुरीधुरीणम् शकटासुरताडनेपि गुप्तं तव शक्त्यायिल पादुके तदासीत्. पादुका देवी எம்பெருமான் எப்பேற்பட்டவன்? சரணத்வயம் அர்பகஸ்ய சௌரேஹே, எம்பெருமான் திருவடியில இருந்துகிண்டு நீ என்ன பண்ணிருக்க அப்படின்னு கேட்டோம்னா, கல்லையும் முள்ளையும் பொடியாக்கி என்ன ரங்கநாதனை அவனுடைய திருவடிக்கு அதிக சிரமம் இல்லாமல் அழைத்து போகிறாய் நீ. இது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. சரணத்வயம் அர்பகஸ்ய சௌரேகே, சௌரேகே அர்பகஸ்ய சௌரியனுடைய புள்ள குழந்த கண்ணன். கிருஷ்ணன் சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதே அவனுடைய திருவடிக்கு சோதனை வந்தது. என்ன சோதனை வந்தது அப்படின்னு கேட்டோம்னா, சரதம்போருக சாதுரீதுரீணம், சகடாசுரம் ஒன்றான் தொட்டில படுத்துட்டுருக்குச்சி. இந்த திருவடியை பேர் பெற்றது சரத்காலத்தில் பூக்கக்கூடியதான தாமரை மலர் போன்று மென்மையானது. சரத்காலத்தில் தீர்த்தங்கள் இப்போதான் மழையெல்லாம் கொஞ்சம் தீர்த்தம் நிறையா இருக்கிறதுனால என்ன பண்ணும், தாமரை பூவெல்லாம் பெருசாக அழகாக பூத்துருக்கும். ஆக சரத்கால தாமரை பூ எப்படி நீண்டு அகன்று செவ்வரியோடி அழகாக இருக்குமோ என்ன அது போன்றது கண்ணனுடைய அழகான திருவடி. அந்த திருவடியை கொண்டவன் என்ன பண்ணான் தெரியுமோ, சகடாசுர தாடனே விகுத்தம், சகடாசுரன் இவனை மாய்ப்பதற்காக தொட்டில படுத்துனுக்குச்சே வந்தான். வந்தவுடனே குழந்தை என்ன பண்ணிட்டு ஒரு உத விட்டுது, அவ்வளோதான். சகடாசுரன் உண்மை உருவத்தோட கீழே விழுந்து மடிந்தான். அப்போ எம்பெருமானுடைய திருவடி எப்பேற்பட்டது? சிறு சின்னஞ்சிறு குழந்தையில மென்மையானது, தாமரை மலர் போன்று மென்மையானது. அப்பேற்ற மென்மையான திருவடியில எதை உதைச்சான்? சகடாசுரனை. சகடம் கரடு முரடானது இல்லையா? ஆக அந்த சகடத்தை உதைத்தானே, அந்த சமயத்தில் அதனுடைய வலியை அதை பொறுத்துண்டு தாங்க முடியுமோ? திருவடி ரொம்ப கஷ்டம். இருந்தால் என்ன பண்ண, நீ இருக்கிறதுனால நீ என்ன பண்ண, திருவடியை காப்பாற்றின. தெரிஞ்சதா? ஆகினால சகடாசுர தாடனேபி குப்தம், அப்படி சகடாசுரனை சம்ஹாரம் பண்ணுற காலத்திலேயே அந்த திருவடியை அதை உதைக்க முடியாத பண்ணி அதை காப்பாற்றினோளாயிற்றை நீ. அப்படி இருக்குச்ச என் மனசில் ஒன்று தங்கிறது என்ன கஷ்டம், இதேன்னு சகடாசுரனோட அவ்வளோ கரணமடா. அதெல்லாம் பழக்கம் இருக்குது பெருமாளுக்கு. தவசக்தியாகில பாதுகே ததாசீது, கிருஷ்ணாவதார காலத்தில் அது மாதிரி பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நீ அவரோட சேர்ந்து சேர்ந்து திருவடியில் சேர்ந்துருக்கியோ இல்லையோ, அது உன்னுடைய சக்தியினால் ஆற்றலினால் அவன் அதை தாங்கக்கூடியதான இதை பெற்றான். எப்படி அப்படின்னு கேட்டோம்னாக்க, உனக்கே இயற்கையாக காட்சியம் கொஞ்சம் கண்ணு தன்மை உண்டு அல்லவா, இதுக்கு பாதுகைக்கு உண்டு. நீ என்ன பண்ணாத அப்படின்னு கேட்டுவேனா, அந்த கடினத்தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக திருவடிக்கு ஏற்றி விட்டுவிட்ட. புரிஞ்சுதா? அதனால் தரையில் நடக்கிறதா இருந்தாலும் உனக்கு கஷ்டம் இல்லை, சகடாசுரம் உதைக்கிறதா இருந்தாலும் கஷ்டம் இல்லை, கரடு முரடான இடங்களை கூட உதைச்சு तरण कोम शक्तिया नहीं तिवड़ी कुछ आम अंत भरतन वो तिवड़ कटा नियतम अधिरोहत्वाम अनाधेय शक्तिम निज चरण सरोजे शक्तिमा साधु कामः अभी कवि तिवड़े कुछ भरतन के अंत तिवड़ मेल तान एरी निरंगी अंत तिवड़े भरतन को कुतार तान एरी नटमाना इवन इनमेल पाद का मुल कुत कल कुत तांग शक्ति वेणुमोलिया अक्ति वेणुंगार अंत पाद मेल एरी मुला ओडित पड़िया मेलकूर और आचलवा पाद की अंत शक्तिया तन तेल एरीटारा रामन एरीटको अद तेवड़े कुछ पाद दंडकारण प्रवेश पड़ार आगे तिवड़ की शक्तिया कुछ सदेहमे ऐसा रामन पाद अंत शक्तिया अपेरप शक्तिया पेल रामन इप्ली आना शक्तियाो अल कणन पे उन् शक्तिया तिवड़ की एरीटानूँ सकड़ा सुबह पड़ मुझे आगे अपेरप कड़ल पढ़ी सरमान सकड़ासुरन उदचु इतना पड़न यदकूर शक्ति तिवड़ की आगे इन मनस करणमूड मुल्मारी இதெல்லாம் அமைக்கின்று செம்பெருமான் என்னுடைய மனசலியும் தங்கும்படியாக நீ அவனுக்கு திருவடிக்கு சக்தியை கொடுத்து அனுப்பி இருக்கிறாய் அல்லவா அதனால பாதுகா தேவி உன்னுடைய பரம கிருபையே எனக்கு தஞ்சமானது அப்படினு பேசுறார் இந்த ஸ்லோகத்துல உத்தஸ்துஷோ ரங்கசயஸ்ய சேஷாத் ஆஸ்தான சிம்ஹாசனமாருருட்சோ मध्ये निशांतं मणिपादुके त्वां लीलापदन्यास सखीं प्रपद्ये श्लोकं 273 उत्तस्थुषो रंगशयस्य शेषात् आस्थानसिंहासनमारुरुक्षोः मध्ये निशांतं मणिपादुके त्वां लीलापदन्यास सखीं प्रपद्ये இதுவரையிலும் பாதியினுடைய சஞ்சாரத்தை வர்ணித்தார். இப்பொழுது சுவாமி தேசியன் ரங்கநாதனுடைய சஞ்சாரத்தை வர்ணிக்கிறார். உத்தஸ்துஷா ரங்கசயஸ்ய சேஷாத் அந்தபுரத்தை என்ன எம்பெருமான் கிளம்புறான். அங்கிருந்து போகக்கூடிய சமயத்தில் கிளம்புறான். அவன் எங்கே ஏற்பட்டவன் ரெங்கசயாக ரெங்கத்தில் சேனிச்சுன்னு இருக்கிறவன். ரெங்கத்தில் எதில் சேனிச்சுன்னு இருக்கான்? சேஷாத்துக்கு சென்றால் குடையான் இருந்தால் சிங்கானமா என்பது போல அவனுக்கு படுக்கையாகவும் இருக்கக்கூடியவன் அல்லவா ஆதிசேஷன். ஆக ரெங்கத்தில் ஆதிசேஷன் மேலே சேனிச்சுன்னு இருக்கான் ரங்கநாதன். அப்பேற்ப ரங்கநாதன் உத்தஸ்துஷா சயனத்திலிருந்து விடிய காலத்தில் எழுந்திருக்கிறான். எழுந்திருந்து எங்கே செல்கிறார் அப்படின்னு கேட்டோம்னா ஆஸ்தான சிம்ஹாசனமாருருட்சோ இங்கேருந்து ஆஸ்தான சிம்மாசனத்து திருவோலக்கத்தில் எல்லாரும் வந்து பெருமாள் சேவிக்க முடியாத இடம் இருக்கு. அந்த மண்டபத்துக்கு அங்கே சிம்மாசனம் போட்டிருக்கு. அந்த சிம்மாசனத்தை ஏறி அமர்வதற்காக ரங்கநாதன் பள்ளி அறையிலிருந்து ஆஸ்தான சிம்மாசனத்துக்கு எழுந்துள்ளார். मध्ये निशांतं मणिपादुके त्वां எங்கே அப்போ எழுந்துள்ள காலத்தில் எது வழியாக போகிறான்? நிசாந்தம் மத்தியே மத்தியே நிசாந்தம் அப்படின்னா அதாவது அந்த புறத்துக்கு நடுவில் இருக்க முடியாத இடம். அந்த இடம் அப்பேற்ற இடத்துக்கு போகிறான். அல்லது அந்த புறத்து நடுவில் இருக்கிற இடம் அல்லது அரண்மனையின் உள்ளே இருக்கிற இடம் இல்லை கோயிலினுடைய நடுவில் இருக்க முடியாத இடம், அந்த இடத்திலிருந்து மணிபா அதுகே துவாம் அங்கேருந்து எழுந்து விழுகிறான் எம்பெருமான். அப்படி எழுந்து விழுகின்ற காலத்தில் எப்படி நடக்கிறான்? ஒய்யாரமாக நடந்தது சிம்மாசனத்துக்கு கம்பீரமாக பராக்கிரமத்தோடு போகிறவன் மாறி ராஜா மாறி எவனே ரங்க ராஜா தானே அப்படியே கம்பீரமாக எழுந்து விழுகிறான். அவனுக்கு அதுக்கு தகுந்தபடி அழகான நடை வேணுமே அப்படின்னு கேட்டால் அந்த நடையை நீ கொடுக்குறாய். லீலாபதன்யாச சகிம் பிரபத்யே, நீ லீலாபதன்யாச சகி தெரிஞ்சா அந்த அடிவைப்பு ஒவ்வொன்றும் லீலையாக வைக்கிறான், சமத்காரமாக வைக்கிறான், ஒய்யாரமாக நடக்கிறான் ரங்கநாதன், நடை அழகு ரங்கநாதனுக்கு. ஆக அப்படி நடந்து ஆஸ்தான சிம்மாசனத்தில் எழுந்துள்ள இருக்கான். அப்படி நடப்பதற்கெல்லாம் உறுதுணையாக இருப்பவள் யாரு? பதன்யாச சகி, நீ தான் சகி. அதாவது ஏகாந்தத்தில் யாரும் இல்லாத சமயத்தில் ஏகாந்தத்தில் அவனுக்கு உதவியே பண்ணிட்டு இருக்கே நீ, வேற ஒத்தனும் பக்கத்தில் கிடையாது. அந்த புறத்தோட்டு வெளியில் கிளம்பியாச்சு, இப்போ சிம்மாசனத்துக்கு போகணும், நடுவில் யாரும் கிடையாது. அப்போ ஆறு இருக்கா சகி, நீ தான் இருக்க. எப்படி இருக்க? சகியாக இருக்கேன் நான். உற்ற தோழி மாதிரி எம்பெருமானுக்கு எது இப்படி திருவள்ளமோ அதை மாதிரி அடிவைப்புக்கு வேண்டிய வசதிகளை பண்ணி கொடுத்து கொண்டு நீ அவனோட கூட வருகிறாய். அதனால் அப்படி இருக்க முடியாத உன்னை, அதாவது பாதுகா சஞ்சாரத்தை தியானித்து விட்டு ரங்கநாதனுடைய சஞ்சாரத்தை இங்கே கவனிக்கிறார் சொன்னமோ இல்லையோ, தியானிக்கிறார். ஆக படிக்க நின்று வடியக்காலில் எழுந்து புறப்படுவதே அழகாக பேசுகிறார். இங்கே பேசும் பொழுது அவர் வந்த அழகு, அந்த அழகுக்கு காரணம் நீ தான் பிராட்டி, ஆறு பாதுகாதேவி, லீலாபதன்யாச சகி என்று செய்கிறார். அப்படி ஏகாந்த சேவனம் பண்ணுகின்ற காலத்தில் அந்த சமயத்தில் பாதுகாதேவி உன்னை பிரபத்தியே நான் சரணமாக அடைகிறேன், உன்னை அடைக்கலமாக கொள்கிறேன். என்ன சமாஜ் சந்தர்ப்பம் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு விஷயத்தை நினைக்காமல் நீ ஏகாந்தமாக இருக்கிற காலத்தில் நான் உன்னிடத்தில் பிரபத்தி பண்ணினே ஆகியது, நீ உடனே என்ன பண்ணுவேன்? ரங்கநாதனுக்கு விஞ்ஞாபனம் பண்ணி எனக்கு எல்லா விதமான எல்லா அனுகிரகமும் எனக்கு கிடைக்க முடியாது நீ பண்ணுவா இல்லவா. அதனால் நீ ஏகாந்தமாக ரங்கநாதன்கிட்ட போகச்ச அவனுக்கு உதவியாகவும் அவன் உன் விஷயத்தில் பிரீதியோடு இருக்க முடியாத அவனுக்கு ஒய்யார நடையெல்லாம் பழக்கி கொடுத்து கொண்டு அவன் நடை அழகை அழகுபடுத்தி கொண்டு போக முடியாத அப்பேற்ப உன்னை நான் பிரபத்தியே உன்னை சரணாகதி அடைகிறேன் என்று இப்பொழுதும் பாதுகாயினிடத்தில் தான் பிரபத்தி பண்ணுவதாக சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் பிரதாதிகாராஹவதய பிரஜானாம் உத்தம் சீதாம் உத்தம பாதுகே த்வாம் கங்கே சிது சொயிர விஹார காலே சம்யோஜயந்தி அங்கிரி சரோஜயுக்மே. ஸ்லோகம் 274. பிரதாதிகாராஹவதய பிரஜானாம் உத்தம் சீதாம் உத்தம பாதுகே த்வாம் கங்கே சிது சொயிர விஹார காலே சம்யோஜயந்தி சரோஜயுக்மே. பிரதாதிகாராஹாம் பதய பிரஜானாம், பிரஜானாம் பதயம் மக்களுக்கெல்லாம் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், சிருஷ்டிக்கிறவர்கள் ஆறு பிரஜாபதிகள், பிரம்மா தட்ச பிரஜாபதி போன்ற சப்த பிரஜாபதிகள். இவெல்லாம் பிரதாதிகாராக பிரம்மபட்டத்தை பெற்றிருக்கா. இவாளெல்லாம் இவாளுக்கெல்லாம் பிரம்மபட்டம் எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டால் அதை சாதிக்கிறார். உத்தம் சீதாம் உத்தம பாதுகே துவாம், நீ பாதுகாதேவி, நீ பேர் பெற்றவ உத்தம பாதுகே, உத்தமனா நீயே உத்தமமான நல்ல குணம் புரிந்திய பக்தர்களெல்லாம் காப்பாற்றக்கூடிய தன்மை புரிந்தியவள் உத்தம பாதுகே என்று பொருள் கூறலாம். அல்லது உத்தமஹா அதோஸ்மி லோகே வேதேஜ பிரதித புருஷோத்தமஹா என்று உத்தமன் என்றவர் புருஷோத்தமன் ரங்கநாதன். கீழே எல்லாம் ரங்கநாத பாதுகன் தான் சாதிக்கிறார். அதனால உத்தம பாதுகே புருஷோத்தமனான ரங்கநாதனுடைய பாதுகே ஒன்று என்ன பண்ணுறாவா உத்தம் சீதாம் துவாம். பகவான் எப்போ சஞ்சாரம் பண்ணலையோ சிம்மாசனத்தில் எழுந்துட்டு இருக்கானோ அப்போ என்ன பண்ணுவாவா அங்கேருந்து ஓடி இருந்து விழுந்து பெருமாளை சேவிச்சு பெருமாளுடைய அனுமதியை பெற்று பாதுகை ரெண்டையும் தூக்கி தன் தலையில் வச்சுன்னு உட்காந்துருக்காவா. தெரிஞ்சா கீழே விடுறதில்லை. பாத பீடத்தில் பாதுகை இருக்க முடியாது, பண்ண மாட்டாவா. வந்தவுடனே என்ன பண்ணுவோம், அவங்கள பிரார்த்திச்சு திருவடியை ரெண்டையும் பாதுகையை ரெண்டையும் எடுத்து தன்னுடைய தலைமையில் வச்சுக்கிட்டு எல்லாம் தியானம் பண்ணுவாள். அந்த அப்படி தியானம் அப்பப்போ பண்ணுறதுனால என்ன ஆச்சு, அவளுக்கு பிரார்த்தா ஜிகாராகா பிரம்மபட்டம் கிடச்சி எல்லாம் சௌகரியமாக இருந்துட்டு இருக்கா. உலகத்தெல்லாம் ரட்சிக்கிறது சிட்டிக்கிறது எல்லா காரியங்களையும் பண்ணிட்டு இருக்காவா. தெரிஞ்சா அப்பேற்பட்டவா என்ன பண்ணுறா தெரியுமா, வெங்கேஷிது சுயிர விஹார காலே சம்யோஜயந்தியங்கிரி சரோஜயுக்மே. ரங்கநாதன் வழியில் புறப்படுறான்னு தெரிஞ்சோ இல்லையோ, சிம்மாசனத்துலேருந்து இறங்குறான்னு தெரிஞ்சோ இல்லையோ, உடனே ஓடி வந்து என்ன பண்ணுவா, சம்யோஜயந்தி எம்பெருமானுடைய திருவடியில் பாதியை கொண்டு சேர்த்து விடுவான். எங்கே அங்கிரி சரோஜயுக்மே, எம்பெருமானுடைய திருவடி தாமரை வளர்வோன்னு அழகாக மென்மையாக இருக்கிறது. அதில் இடிக்காமல் என்ன, அதுக்கு எந்த விதமான நோகமும் ஏற்படாமல் ஜாக்கிரதையாக அந்த தாமரை மலர் போன்ற திருவடிகளினுடைய அடிப்பகுதியில் இந்த ரெண்டு திருவடி பாதுகையும் கொண்டு போய் சம்யோ ஜெயந்தி நல்லா சேர்த்து பிடிச்சி நடக்கிறதுக்கு வேண்டியபடி அந்த கும்பிட விரல் நடுவில் மாட்டி விட்டு ஒழுங்காக சேர்த்து வைக்கிறாளா இவன். எப்போ சொயிர விகார காலே, இஷ்டப்படி திடீர்னு கிளம்பிடுவார் ரங்கநாதன், எங்கேயாவது போறேன்னு கிளம்பிடுவான் சொல்லாமலே. அப்படி இஷ்டமாக விகாரம் பண்ணுவதற்காக தன் இஷ்டப்படி ஒரு இடத்துக்கு போகின்ற காலத்தில் அதே காத்துன்றது கவனித்து கொண்டிருந்து பிரஜாதிகள் தன் தலைமையிலேருந்து பாதுகையை கொண்டு வந்து உடனே பெருமாளுடைய திருவடியில் சேர்த்து விடுவார்கள். அதனால் வாழலாம் பாதுகாராதகள் பிரஜாபதிகள்லாம் வாழலாம். அவள்லாம் எப்போ பார்த்தாலும் உன்னை தலையிலே தாங்கி அவர்கள் தியானம் பண்ணுவதனால அவர்களெல்லாம் என்ன ஆகினார்கள், ராத்தாதிகாராக பிரம்மபட்டத்தெல்லாம் பெற்றிருக்கிறார்கள். பின்னாறு மோட்சாந்த ஐஸ்வர்யத்தையும் பெறப்போகிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் பாதுகாதேவி உன்னை தியானம் பண்ணுவது தான். ஆகையினால நானும் உன்னை தியானம் பண்ணுகிறேன் என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். தயானுபத்தம் மணிபாதரட்சே லீலாகதிம் ரங்கஜயஸ்ய பும்சாம் நிஷாமயந்தோ நபுனர்பஜந்தே சம்சாரகாந்தாரகதாகதானி. ஸ்லோகம் 275. தயானுபத்தம் மணிபாதரட்சே லீலாகதிம் ரங்கசயஸ்ய பும்சாம் நிஷாமயந்தோ நபுனர்பஜந்தே சம்சாரகாந்தாரகதாகதானி. போன ஸ்லோகத்தில் ரங்கேஷிதுஹு சைர விஹார காலே என்று ரங்கநாதன் இஷ்டப்படி வீதி பரப்பாடுகளிலும் வெளியிலும் சஞ்சரிப்பதை பற்றி பேசியாயிற்று. அப்படி துவயானுபத்தம் மணிபாதரட்சே, மணிபாதரட்சே எம்பெருமானுடைய ரத்னமயமான பாதுகாதேவியே, நீ என்ன பண்ணுற, என்ன எம்பெருமான வெளியில் நடுக அழைச்சின்னு போகிற. அந்த அழைச்சி போகிறது எப்படி இருக்குன்னா, துவயானுபத்தாம், நீ இல்லாமல் ரங்கநாதன் வெளியில் எழமாட்டான். தெரிஞ்சுதா, உன்னோட கூடியது தான் எம்பெருமானுடைய சஞ்சாரங்கள்லாம் எல்லாம். அதனால் உன்னோட அழைச்சிட்டு போகிற. அழைச்சிட்டு போனால் எம்பெருமான் என்ன பண்ணுறான், லீலாகதிம் ரங்கசயஸ்ய வம்சா, ரங்கநாதனாகிய மகாபுருஷனுடைய உத்தம புருஷோத்தமனுடைய லீலாகதியம், அவன் இஷ்டப்படி சுயர சஞ்சாரம். ரங்கநாதனுக்கே நடை அழகு. தெரிஞ்சா, ரங்கநாதன் ராஜநடை போட்டுன்ற எழுந்துள்ளாலே ஆகில் அந்த ஒய்யார் நடையை சேவிப்பதே ஆச்சரியமானது, நம்மை மனதை கவருது, எப்பொழுதும் அதுவே நமக்கு நினைவு இருக்கும். அப்பேற்பட்ட ராஜநடை போட்டுக்கொண்டு ரங்கநாதன் வீதியிலே எழுந்துள்கிறான். இதை நிஷாமயந்தோ நபுனர்பஜந்தே, இதை பார்க்கிறவர்கள் யாரா ரங்கநாதனுடைய வீதி உற்சவங்களை, அவனுடைய நடை அழகை, அவனுடைய திருமேனி அழகையெல்லாம் யாராரு சேவிக்கிறாளோ அவள்லாம் சம்சாரக அந்தாரகதாகதானி, இந்த சம்சாரத்தில் புனரபி மரணம் புனரபி ஜனனம் புனரபி ஜனனி ஜடரேசேனம் என்பது போல மீண்டும் மீண்டும் பிறப்பதும், தாயின் கருவிலே மறுபடியும் அமருவதும், மீண்டும் பால் குடிப்பதும், மறுபடியும் சாவதும் ஆகிய இந்த சம்சாரம் இருக்கேன். இது எப்பேற்பட்டதுன்னா காந்தாரம் போன்றது. காந்தாரம்னாக்க நுழைய முடியாத காடு, முள்ளும் செடி கொடிகளும் அடர்ந்து கிடக்கும், அதில் யாரும் போக முடியாது. அப்பேற்பட்ட மிகவான பல கொடிய கஷ்டங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடியதான இந்த சம்சாரம் இருக்கேன். இந்த சம்சாரத்தில் கதாகதானி, மீண்டும் பிறப்பதும் மறுபடியும் சாவதும் மறுபடியும் பிறப்பதும் ஆகிய இந்த நிலையிலிருந்து அவர்கள் விடுபடுவார்கள், அதாவது மோட்சத்தை அடைவார்கள் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன் சாதிக்கிறார். இப்படி சாதிக்கிறதுக்கு காரணம், கீதாச்சாரியன் கீதையில் जन्म कर्म च मे दिव्यम एवं यो वेत्ति तत्त्वतः त्यक्त्वा देहं पुनर्जन्म नैति मामेति सोर्जना। जन्म कर्म च मे दिव्यम, एनुடைய जन्म कर्म, कर्मा என்றால் செயல் என்று பாஷிகாரர் இங்கே பொருள் கூறுகிறார். ஜென்மன்னா பிறவி. எம்பெருமான் அவதரிப்பிற்கான அவன் அஜாயமானோ பகுதா விஜாயதே என்று பிறவாதவன் பிறக்கிறான். அவனுடைய பிறவை பற்றி அவனுடைய எப்படி பிறக்கிறான் என்று 4-5 ஸ்லோகங்களால் முன்னாடியே கீதாச்சாரியன் வர்ணித்திருக்கிறார். ஆக அந்த அவதாரனுடைய ரகசியம் இருக்கே, எம்பெருமான் ஏன் அவதரிக்கலாம், எப்படி அவதரிக்கலாம். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கர்தாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று அவன் சாதுக்களை காப்பாற்றி அறம் வளர்த்து உலகமெல்லாம் செழித்து நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தீயோரை களையவும் அவன் அவதரிக்கிறான் என்று பேசுகிறான் அல்லவா. அதுபோல அப்படி அவதரிக்கிறான் எம்பெருமான். அப்படி அவனுடைய அவதாரம் எப்பெறப்பட்டது, அவனுடைய பிறப்பு அப்படிங்கிட்டா நம்முடையது போல அல்ல. பின்ன ஜென்ம கர்மஜமே திவ்யம் என்றார். திவ்யம்னா அப்ராகிருதமானது. அவனுடைய செயலும் அப்ராகிருதமானது, அவனுடைய பிறவியும் அப்ராகிருதமானது. ஆக அப்ராகிருதமானது என்றால் நம்முடைய பிறவைகள்லாம் கர்ம மூலமாக நமக்கு பிறவை ஏற்படுகிறது. அதனால் நமக்கு இந்த பிரகிருதி சம்பந்தம் இருக்குது. பிரகிருதியானது மிக மிக இகழத்தக்கது. அதனுடைய சம்பந்தம் இருந்தாலேயே நமக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் தான் வறுமை ஒழிய நல்லது எதுவும் கிடைக்காது. அதிலிருந்து பிரகிருதி சம்பந்தத்திலிருந்து விடுபட்டு சுத்த சுத்தமான சீவண்டலோகத்திற்கு சென்றால் அங்கு பிரம்மாண்டத்தை அனுபவிச்சுண்டு சுகமாக இருக்கலாம். ஆக இந்த பிரகிருதியில் கிடைக்கக்கூடியதான அந்த அப்பா திவ்ய கர்மா இருக்கே, பிறவி இருக்கேன், இதெல்லாம் எம்பெருமானுக்கு கிடையாது. அவனுடைய பிறவை எப்பேற்பட்டது, அப்ராகிருதமானது. அவனுடைய செயல் எத்தகையது, அதுவும் அப்ராகமானது. அப்பேற்பட்டவன் எம்பெருமான். அதோடு அவன் எப்பேற்பட்டவன், சர்வேஸ்வரன், எதையும் செய்ய வல்லவன். அதே சமயத்தில் எஸ் சர்வஜ சர்வவிது என்று அவன் எல்லாவற்றையும் அறிந்தவன். அதோட சத்தியகாமகா சத்தியசங்கல்பகா என்று சொல்லி சத்தியசங்கல்பன், அவன் நினைத்ததெல்லாம் அப்படியே நடக்கும். அப்பேற்பட்டவன் மேலும் பரந்த கல்யாண குணங்களோடு கூடினவன் அவன். ஆக அப்பேற்பட்ட எம்பெருமான் சாதுக்களை காப்பாற்றுவதற்காகவே அவதரிக்கிறானே ஒழிய கர்ம மூலமாக அவன் அவதரிக்கவில்லை என்கிற அவனுடைய அப்ராகிருதமான ஜென்ம பிறவியும் அவனுடைய செயலையும் யார் அறிகிறார்களோ என்ன ஏவம் யோ வைத்து தத்துவதகம் உண்மையாக அவர்கள் அறிகிறார்களோ அவர்கள் தெக்வாதேகம் புனர்ஜென்ம நைதி, அவர்கள் இந்த பிராகிருத சரீரத்தை விட்டுவிட்டு மீண்டும் மற்றொரு பிறவியை அடையவே மாட்டார்கள் என்று சொன்னார். அதோட அடுத்தது மேலும் ஏன் மாமேக்கு சுவர்ஜினான், அவன் நம்மையே அடைவான் என்று அழகாக பேசினார். ஆனால் பாதுவா சாஸ்திரத்தில் சுவாமி தேசியம் தன்னை அடைவதை பற்றி பேசவில்லை. பின்ன இந்த இடத்துலேயே அவன் எல்லா விதமான சௌகரியங்களை எடுத்து சந்தோஷத்தை அடைகிறான் என்று பேசினார். ஏன் இந்த மாம் ஏ தீங்கிறத ஏன் சுவாமி தேசியனுக்கு சாதிக்கலை அப்படின்னு கேட்டவனாக்க, ஆழ்வார் ரங்கநாதன்கிட்ட கல்யாண கைங்கரியம் பண்ணிட்டு அனுபவிச்சு ஆழ்வார் என்ன பேசினார் அப்படின்னு கேட்டால், இச்சுவையை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமான அருளானே என்று கதறுகிறார் ஆழ்வார். அதனால் ரொம்ப ரங்கநாதனை சேவிப்பது, அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவது, அவனுடைய நடகரை பார்த்து ரசிப்பது, இதை தவிர வேறு சுவை வேற சீவனத்தில் என்ன கிடைக்க போகிறது. அதனால் எனக்கு தேவேந்திர பதவியை கொடுத்தாலும் கூட எனக்கு வேண்டாம், நான் இங்கேயே இருந்து பெருமாளை சேவிச்சுருக்கேன் என்று பேசுகிறார் ஆழ்வார். அதனால் ரங்கநாதனுடைய சேவையே ஸ்ரீகுண்டத்தில் சேவிப்பது இருப்பது போன்றதான். அப்படினால சுவாமி தேசியன் கீதையில் சொன்ன மாமேதிங்கிறதை விட்டுவிட்டு இந்த லோகத்திலே இதை அனுபவித்து அதனாலே மோட்சானத்தை பெறுகிறார்கள் என்று சொல்லி முடிக்கிறார். முரத்ஷோ மூர்த்திரிவ திரிலோகி. ஸ்லோகம் 276. விஹானுபூர்வி ருஜிரான் விஹாரம் பதக்கிரமேண பிரதிபத்யமானா விபர்ஷி நித்யம் மணிபாதுகே த்வம் முரத்ஷோ மூர்த்திரிவ திரிலோகி. பாதுகாதேவி, நீ எம்பெருமான ரங்கநாதன் இருக்கச்சு தான் அவன் திருவிழோடு சேர்ந்திருந்து அவனுக்கு ஒத்தாசை பண்ணுறேங்கிறது இல்லை. நீ புரிஞ்சுதா? அவன் பிற அவதாரங்கள் எடுக்கிற காலத்திலையும் கூட அவனுக்கு எப்போதும் இருந்து உதாசை பண்ணுறான். அதனால எம்பெருமான் அழகு நடை அழகு அவனுக்கு ஏற்படுறத அது நடை அழகு பலதுசான நடைகளில் அவன் போகும்போது அதுக்கெல்லாம் அனுசரணையாக நீ அவனோட சேர்ந்து